சஞ்சய் மீடியா, இது உங்க சேனல். வணக்கம் நண்பர்களே, சஞ்சய் மீடியாவிற்காக உங்கள் மணிகண்டன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ டாய்லெட் கிளீனர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. இப்போ நீங்கள் கடைகளிலெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுற ஹார்பிக் மாதிரியான ப்ராடக்ட் ஈக்குவலான ஒரு ஃபார்முலா இது. நீங்கள் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நீங்கள் தொழில் ரீதியாகவே இதை யூஸ் பண்ணலாம், இல்லை சொந்த உபயோகத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரி உபயோகமான வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான பொருட்கள்: ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஆசிட் திக்னர். ஆசிட் திக்னர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக்கை டைரெக்டாக திக் பண்ணும். மித்த ஆசிட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சாலிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், இந்த மாதிரியான ஆசிட்கள் வந்து சோடியம் குளோரைடோடு கலந்திங்கன்னா திக்னஸ் ஆகும். அடுத்து ஆசிட் ப்ளூ ஆர் ஆசிட் வயலட். நீங்கள் சாதாரண கலர் போட்டிங்கன்னா நீலம் போயிடும். இந்த ஆசிட் கலர் தான் இதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்து டிஸ்டில் வாட்டர் அல்லது ஆரோ வாட்டர் எடுத்துங்க. நீங்கள் இதுக்கு வந்து பைப் தண்ணியெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பைப் தண்ணியில் பார்த்திங்கன்னா மெக்னீசியம், கால்சியம், சோடியம் போன்ற சால்ட்டுகள் எல்லாம் அதில் கலந்துருக்குது. அதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கலுடைய குவாலிட்டி கெடுத்துடும், விரைவிலேயே கெட்டு போயிடும். அதனால் வந்து நீங்கள் ஆரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். அடுத்து பர்ஃப்யூம். தேவையான பொருட்களும் அதன் அளவுகளும். ஒரு லிட்டர் டாய்லெட் கிளீனர் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள்: டிஸ்டில் வாட்டர் 800 கிராம்ஸ், ஆசிட் திக்னர் 50 கிராம்ஸ், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் 185 கிராம், ஆசிட் ப்ளூ அல்லது ஆசிட் வயலட் 100 கிராம். செயல்முறை விளக்கம். முதல்ல டிஸ்டில் வாட்டர் எடுத்து ஒரு பக்கெட்டில் ஊற்றிக்கிங்க. அதன் பிறகு ஆசிட் ஒயிலட்டை 5 ml எடுத்து அந்த தண்ணியில் கலந்துங்க. நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா டிசால்வ் ஆகி நல்லா தெளிவாகிற வரைக்கும் நல்லா கலக்குங்க. தண்ணி வந்து முழுசாக நீல கலர் ஆகணும். அடுத்து வந்து ஆசிட் திக்னர் ஆட் பண்ணிங்க. ஆசிட் திக்னர் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் ஆகிற அளவுக்கு கலக்கணும். திரித்திரியாக இல்லாமல் நல்லா தண்ணியோடு நல்லா கலந்துடணும். அப்படி கலந்தால் தான் இது கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஃபார்மட் கரெக்டாக கிடைக்காது. நல்லா டிசால்வ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்குங்க. ஃபஸ்ட்டு ப்ளூ, செகண்ட் வந்து ஆசிட் திக்னர், இது ரெண்டையும் சேர்ந்து நல்லா கலக்குங்க. அடுத்து வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதை ஆட் பண்ணுங்க. இது ஏட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா புகை வரும், கண்ணில் படாமல் ஊற்றுங்க. இருமல் வர முடிஞ்சளவுக்கு நீங்கள் மாஸ்க் போட்டுங்க. நல்லா கலக்கி விடுங்க. இது கலக்கு கலக்கு தான் நல்லா திக்னஸ் ஆகும். நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலக்கிட்டே இருங்க. நல்லா கலக்கும் போது நல்லா பேஸ்ட் ஃபார்ம் போகும். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்படி இந்த கரண்டியில் தூக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அப்படி வழியணும். இப்போ உங்களுக்கு டாய்லெட் கிளீனர் தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் பேக்கிங்காக ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் கெமிக்கல்ஸ் எல்லாம் சொன்ன அளவுகளில் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாம் அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய டாய்லெட் சிங்க் டைல்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிடும் நாளடைவில். அதனால் என்ன ரேஷியோ நாங்கள் கொடுத்துருக்கோமோ அதே ரேஷியோ எடுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அதிக ரேஷியோ கொடுத்துருப்பாங்க ஹைட்ரோக்ளோரிக், அதெல்லாம் ஒரு தப்பான முறை. அதை நீ யூஸ் பண்ண வந்து உங்களுடைய டாய்லெட் சிங்கை டேமேஜ் பண்ணிடும். இப்போ பேக்கிங் பண்ணிக்கலாம்.
இந்த பேக்கிங் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 13 ரூபாயிலிருந்து 15 ரூபா வரைக்கும் கிடைக்குது. இதே நீங்கள் வந்து பல்காக எடுத்தீங்கன்னா ஒன்றும் ரேட்டு குறையிறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். இதை நீங்கள் ஆர்சி லைசன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணிங்கன்னா நல்லா ஒன்றா தொழிலை விரிவுபடுத்தலாம். இது நல்ல ஒரு லாபகரமான தொழிலும் கூட. நாங்கள் போடக்கூடிய இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சஞ்சய் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.